ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன் ரெகுலராக பைக்கை சர்வீஸ் கொடுறீங்க? கிலோமீட்டர் கணக்கு பார்த்து பைக்கையோ காரையோ சர்வீஸ் கொடுறீங்க. விடாட்டி என்னாகும்? இட்வில் பிரேக் டவுன், வண்டி கெட்டு போயிடும், இன்ஜின் கெட்டு போயிடும், எல்லாமே இல்லையா டேமேஜ் ஆகிடும். செல்ஃபோன் கரெக்டாக சின்ன ப்ராப்ளம்னாலும் உடனே சர்வீஸ் கொண்டு போயிடுறோம். நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப், எதுவாக இருந்தாலும் சின்ன ப்ராப்ளம்னா உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுறோம் இல்லையா? ஏன் நமக்கு அதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம்? நான் ஒன்று சொல்லட்டா, உலகத்தையே ரொம்ப முக்கியமான கருவி எதுன்னு சொல்லட்டா? யுவர் ஹியூமன் பாடி, அவர் ஹியூமன் பாடி. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிற ஒரு முக்கிய கருவி, விலை மதிப்பற்ற கருவி. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, 50,000 அஞ்சு கோடி வரைக்கும். பட் இந்த நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ்க்கு, பட் இந்த உடம்பு பொறுத்த வரைக்கும் விலையே கிடையாது. மோஸ்ட் ப்ரைஸ்லெஸ் திங் வி யூஸ் எவ்ரி சிங்கிள் டே இஸ் யுவர் பாடி இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் டெய்லி 45 minutes ப்ளீஸ் என்கேஜ் யூர் செல்ஃப் இன் சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் எப்பயும் சொல்லிக்கிறதா தான், உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதா தான், உடம்பை பாதுகாத்துக்கோங்க. இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் நோய்களுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி ஆகிடும். ப்ளஸ் கண்டது கழிதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, தப்பு சொல்லலை. இப்போ டூ மச் ஆல்கஹால், குடிப்பழக்கமோ, ஸ்மோக்கிங், சிகரெட், ப்ளஸ் கண்ட மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் வேண்டாம் நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பைக்கையோ காரையோ கெரசின் ஊற்றி ஓட்டுவீங்களா? மாட்டிக்கலையா? பெட்ரோல் டீசல் ஊற்றி தானே ஓட்டுறீங்க, அதுக்கு என்னவோ அதான ஊற்றி ஓட்டுறீங்க. ஏன் உடம்பு மட்டும் நம்ம இவ்வளோ அப்யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ கேவலப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களால் இல்லையா? ப்ளீஸ் ப்ரொடெக்ட் யுவர் பாடி ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ரிக்ரெட் லேட்டர். ஓகே, உடம்பை பாதுகாத்துக்கோங்க. லவ் யூ ஆல்.